हाई हलो फ्रेंड्स वेलकम टू सम्यू स्पेशल टुडे इनकी नम्बर चैनल पाकपो हेल्थी मॉर्निंग ब्रेकफास्ट रेसिपीज़ நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுவும் 6 வெரைட்டிஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஓட்ஸில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஃபஸ்ட் என்னென்னா அதில் நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது அண்ட் ஃபைபர் கண்டென்ட்டும் நமக்கு ஓட்ஸ்லேருந்து கிடைக்கும். அண்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்கலாம் கண்டிப்பாக நம்ம ஓட்ஸ் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா வெயிட் லாஸ் பண்ணோம் ஃபீல் பண்ணுறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஓட்ஸ் வந்து டெய்லி பேசிஸில் எடுத்துக்கணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித்தின் 2 to 3 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரியான ரெசிபிஸ் தான் வந்து நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 6 வெரைட்டிஸ் ஆஃப் ஓட் மீல்ஸ் ரெசிபிஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஹனி அண்ட் ஸ்ட்ராபெரி ஓட் மீல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம். பால் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ பால் ஆட் பண்ணதுமே ஹீட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம ஓட்ஸ் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஒருத்தருக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஓட்ஸ் வந்துட்டு 1/2 கப் ஆட் பண்ணாவே போதும். அது வந்து கரெக்டான மீல்ஸாக இருக்கும். ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு ஸோ 1/2 கப் வந்து ஓட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஓட்ஸ் வந்துட்டு நல்லா உங்களுக்கு குக் ஆயிரும். ஸோ ஓட்ஸ் குக் ஆனதும் நீங்கள் 5 to 6 ஸ்ட்ராபெரி வந்து ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரிஸ் எடுத்துக்கோங்க. அதை ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா நம்ம எம்டி ஓட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஓட்ஸ்லேயே வந்துட்டு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சினமன் ஓட்ஸுன்னு தனியாக இருக்குது அண்ட் ப்ரௌன் சுகர் ஓட்ஸும் இருக்குது, எம்டி ஓட்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறத நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல்மண்டு 1/4 கப் எடுத்துக்கோங்க. ஸோ ஓட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப நேரம் குக் ஆகிறதுக்கு எடுத்துக்காது, மினிமம் 5 மினிட்ஸ் தான். அதுக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்கு குக் ஆயிரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்றைக்கி நம்ம எம்டியான ஓட்ஸ் தான் எடுத்திருக்கோம். ஸோ அதனால் இந்த ஓட்ஸில் வந்துட்டு நீங்கள் சுகர் எதுவும் ஆட் பண்ண வேணாம். ஸோ நம்ம ப்ரௌன் சுகர் இருந்தால் நீங்கள் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஹெல்த்தியான ஹனி ஆட் பண்ணிக்கலாம். ஹனி வந்து 1 to 2 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஹனி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நல்லா ஓட்ஸ்லாம் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நமக்கு ஹெல்த்தியான ஹனி அண்ட் ஸ்ட்ராபெரி ஓட் மீல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ 2 நிமிஷத்தில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அவகேடோ அண்ட் பனானா ஓட் மீல் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு பால் வந்து 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு 1/2 கப் வந்து ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓட்ஸ் வந்து 1/2 குக் பண்ணிடலாம், ஏன்னா இதில் நம்ம அவகேடாவும் பனானாவும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு 1/2 குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ணணும். ஸோ இது லைட்டாக 1/2 குக் ஆகிறதுக்குள்ளார நீங்கள் 1 பனானா அண்ட் 1/2 அவகேடோ எடுத்துக்கோங்க. அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள் இப்போ நல்லா வந்து வெந்துருச்சு, ஓரளவுக்கு லைட்டாக 1/2 குக் ஆகிடுச்சு. இப்போ 1 பனானாவும் அவகேடோ 1/2 வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஓட்ஸ் ரெசிபி வந்து இன்றைக்கி கொஞ்சம் க்ரீன் கலரில் வரும், ஏன்னா நம்ம அவகேடோ ஆட் பண்ணியிருக்கோம். அவகேடோ பற்றி உங்களுக்கு நிறைய வீடியோஸில் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், இதில் இருக்க ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாம். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃப்ரூட் இது. ஸோ நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் அண்ட் இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் இது. ஸோ இது நல்லா குக் ஆகட்டும். குக் ஆனதுக்கப்புறம் ஹனி வந்து 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹனி ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்னஸ் கொடுக்கும். அவகேடாவும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் இருக்குது அண்ட் பனானாலேயும் ஸ்வீட்னஸ் இருக்குது. ஸோ ஹனி வந்து நீங்கள் ஆப்ஷனலாக கூட வச்சுக்கலாம். அவ்வளோ டேஸ்டியான அவகேடோ அண்ட் பனானா ஓட் மீல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான தேங்காய் பால் யூஸ் பண்ணி ஓட் மீல் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபிக்கு மெயினாக தேங்காய் பால் வந்து 1 கிளாஸ் தேவைப்படும். ஸோ 1/2 கப் வந்து தேங்காய் எடுத்து அதை நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போது வேணால் 1 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கலாம், அது இன்னும் ஹெல்த்தி. ஸோ நான் இன்றைக்கி 1 முந்திரி பருப்பு ஆட் பண்ணி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூடவே வந்துட்டு 1/2 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ரெண்டையும் வந்துட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது 1/2 குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு இது கூட வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் 1-2 டிராப்ஸ் மாதிரி விடுங்க போதும். ஸோ இது வந்து ஒரு ஃப்ளேவருக்கு தான், இது வந்து ரொம்ப நல்ல ஃப்ளேவராக அண்ட் சூப்பராகவே இருக்கும். ஹெல்த்தியாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ பாருங்கள் இப்போ நல்லா வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நீங்கள் கோகோ பவுடர் எடுத்துக்கோங்க. அது வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணாலே போதும், உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும். ஸோ ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் அண்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ணி இந்த
ஓட்ஸ் ரெசிபி நீங்கள் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும், அண்ட் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ ஏன்னா தேங்காய் பால் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது இது. ஓகே, இப்போ இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ சூப்பரான தேங்காய் பால் ஓட்ஸ் ரெசிபி வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள், வெந்ததுக்கு அப்புறமா எடுக்கணும், ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். ஸோ இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே டாப்பிங்ஸ்க்கு நம்ம லைட்டாக சாக்லேட் சிப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பரான மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஹெல்த்தியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பனானா அண்ட் ப்ளூபெரி ஓட்மீல் ரெசிபி தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு பால் வந்து 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சினமன் வந்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சினமன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அண்ட் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா இந்த வாட்டர் கண்டென்ட்டில் வந்துட்டு சினமன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு மிக்ஸ் ஆகாது. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ இந்த ஓட்ஸும் அண்ட் சினமன் ரெண்டுமே வந்துட்டு 1 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். பாருங்கள், இப்போ வாட்டர்லாம் ஓரளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு, பாருங்கள் லைட்டாகவும் வெந்திருக்கு. இப்போ நம்ம 1 வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க, அண்ட் 1/2 கப் வந்துட்டு ப்ளூபெரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளூபெரி, பனானா அண்ட் சினமன் இது மூணும் கலந்து நம்ம சாப்பிடும்போது நமக்கு எவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸோ ப்ளூபெரி பற்றின உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸும் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணும்னா அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ரெசிபீஸ் தான் வந்துட்டு நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ்னு. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான பனானா ப்ளூபெரி ஓட்மீல் ரெசிபி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ரெசிபி ராஸ்பெரி ஓட்மீல் தான். ஆஸ் யூஷுவல் பால் வந்து 1 கிளாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷம் ஹீட் ஆகட்டும். நெக்ஸ்ட்டு ஓட்ஸ் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம், அண்ட் 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆல்மண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ராஸ்பெரிஸ் ஆட் பண்ணிடலாம். ராஸ்பெரி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணணும், ஏன்னா வந்துட்டு ராஸ்பெரியோட அந்த வாட்டர் கண்டென்ட் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு வெளியில் வந்துடும், ஃப்ளேவர்லாம் வந்துட்டு நல்லா வெளியே வரும். ஸோ சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ லைட்டாக வெந்ததுக்கே வந்துட்டு உங்களுக்கு அந்த ராஸ்பெரியோட ஃப்ளேவர்ஸ்லாம் உங்களுக்கு வெளியில் வருது பாருங்கள், அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும் இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், நமக்கு சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் ஆட் பண்ணியிருக்கல ஓட்ஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ப்ரௌன் சுகர் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து ஹனி ஆட் பண்ணல. நீங்கள் தேவைப்பட்ட எம்டி ஓட்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா நீங்கள் ஹனி வந்து 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா இந்த ராஸ்பெரி ஃப்ரூட் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கண்கள், இதயம் அண்ட் மூளை இது மூணுக்குமே வந்துட்டு அவ்வளோ நல்லா ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரூட் இது. ஸோ ப்ரெக்னென்சி டைமில் இருக்கிற லேடிஸ் வந்துட்டு கண்டிப்பாக ராஸ்பெரி ஃப்ரூட் வந்துட்டு டெய்லி பேஸிஸில் வந்து எடுத்துக்கணும். ஸோ அவ்வளோ நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃப்ரூட் இது, அண்ட் இது சாப்பிடும்போது ரொம்ப நல்ல டேஸ்டியாக ஒரு நல்ல ஃப்ளேவரில் இருக்கும் இந்த ராஸ்பெரி ஓட்மீல். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹெல்த்தியான ராஸ்பெரி ஓட்மீல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆப்பிள் அண்ட் சினமன் ஓட்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கிளாஸ் ஆஃப் பால் எடுத்துக்கோங்க. இது நல்லா காஞ்சிட்டும் 1 நிமிஷம். நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஓட்ஸ் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு சினமனும் வந்துட்டு 1/4 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சினமன் வந்து நம்ம அதிகமாக வந்து எடுத்துக்கக்கூடாது, 1/4 டேபிள்ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ சினமன் ஆட் பண்ணும்போது எப்பயுமே வந்துட்டு நீங்கள் வாட்டர் வந்து அதிகமாக குடிச்சுக்கணும், அண்ட் சினமன் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ரெமெடியாகவும் இருக்கும். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓட்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆகிடட்டும். அதுக்கப்புறம் 1/2 ஆப்பிள் மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் வந்துட்டு நீங்கள் அப்படியே குக் பண்ணிங்கன்னா, மீடியம் ஹீட்டில் குக் பண்ணால் ஆப்பிளும் சேர்ந்து நமக்கு குக் ஆயிரும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்காக ஹனி வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம எம்டி ஓட்ஸ் தான் எடுத்திருக்கோம், அதனால ஹனி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரௌன் சுகரோடு இருக்குது அந்த ஓட்ஸ் அப்படின்னா நீங்கள் ஹனி ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான ஆப்பிள் சினமன் ஓட்மீல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த 6 விதமான ஓட்ஸ் ரெசிபீஸ் பார்த்தோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு ரொம்ப சூப்பராக அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி.
ஒரு ஓட் மீல்ஸ்லையும் வந்துட்டு ஒரு ஒரு விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்துட்டு நமக்கு இருக்கு. ஸோ இந்த ஆறு விதமான ஓட்மீல் ரெசிபீஸ் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபைபர் அண்ட் ஹெல்த்தி அண்ட் நியூட்ரிஷன் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய இந்த ஓட்ஸ் ரெசிபீஸ் வந்துட்டு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் வந்துட்டு கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபீஸில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுவரைக்கும் நம்ம சமய ஸ்பெஷல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அண்ட் பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே அப்லோட் ஆகும். இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வர உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.